குட் மார்னிங் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த கிளாஸ் ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வெல் ஸோ டுடே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக் என்ன அப்படின்னா ஒலிம்பிக் கேம்ஸ் நம்ம டிவியிலலாம் பார்க்குறோம் இல்லையா ஒலிம்பிக் கேம்ஸ் ஃபோர் இயர்க்கு ஒன்ஸ் வந்து இந்த கேம்ஸ் நடக்கும் ஸோ அந்த கேம்ஸ்க்கு பேர் நிறைய அத்லெட்டிக் ஈவெண்ட் ஃபீல்ட் அண்ட் ட்ராக் இவெண்ட்லாம் நிறைய நடக்கும் அதில் ஸோ அது வந்து ஃபோர் இயர்க்கு ஒன்ஸ் நடக்கும் அது அதுக்கு பேர் தான் ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படின்வாங்க அந்த ஒலிம்பிக் கேம்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஜென்ரல் நாலேஜில் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இதுதான் ஒலிம்பிக் கேம்ஸ் ஸோ இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எங்கே நடந்துச்சு அப்படின்னா கிரீஸ் அப்படின்ற ஒரு நாட்டில் நடந்துச்சு ஸோ வந்து எவ்வளோ வருஷம் முன்னாடி டூ தௌசண்ட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் அகோ ஸோ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முன்னாடி வந்து இந்த ஒலம் ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து அங்கே நடந்திருக்கு அங்கேருந்தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா அந்த கிரீஸில் இருக்கக்கூடிய ஒலிம்பஸ் அப்படின்ற ஒரு மௌண்டைனோட கீழே அந்த இடத்துல பிளெயின்ஸ்லாம் இது நடக்கும் அப்படின்றாங்க ஸோ இது வந்து ரொம்ப வந்து இந்த ஒல ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிருச்சுல இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனும் என்ன என்ன ஆசைப்பட்றாங்க இந்த ஒலிம்பிக் கேம்ஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம மெடல் வாங்க மற்றாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்றாங்க இல்லையா ஸோ அந்தளவுக்கு வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு ஸோ இது வந்து எதுக்காக அந்த க்ரீஸ் பீப்புள் வந்து இந்த கேமை வந்து அவங்க கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா அங்கே அவங்க வணங்கக்கூடிய க்ரீக் காட் அது வந்து சீஃப் காட் அப்படின்றாங்க அவங்க நிறைய காட்ஸ் வந்து வணங்குறாங்க பட் அவங்க வர்ஷிப் பண்ணுற காட்லேயே சீஃப் ரொம்ப இம்பார்ட்டன்டான காட் தான் ஜியூஸ் அப்படின்றவங்க காட் ஜியூஸ் காட் அப்படின்றவங்க ஸோ அவங்கள அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற விதமாக தான் இந்த கேம்ஸ் எல்லாம் அவங்க அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணி இவங்க இந்த ஒலிம்பிக் கேம்ஸை அவங்க வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி ஃபோர் ஏடியில் அப்போ இருந்த எம்பரர் தியோடி தியோடோசியஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த கேம்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டார் அதுக்கு முன்னாடி அவங்க இந்த கேம்ஸ் எல்லாம் அவங்க வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் இந்த எம்பரர் வந்து த்ரீ நைன்டி ஃபோர் ஏடியில் வந்து இந்த கேம்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாரு நீங்கள் விளாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாராம் ஏன்னா அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸோ வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டை ஃபாலோ பண்ணுற கிறிஸ்டியன் அவர் ஸோ அதனால் அவருக்கு இந்த அவருக்கு இந்த க்ரீக் காட் யூஸ் மேலே நம்பிக்கை இல்லை ஸோ வந்து நான் இந்த காட் மேலே பிலீவ் பண்ணுறதில்ல நீங்கள் இந்த காடுக்காக இந்த கேம்ஸ் எல்லாம் நீங்கள் விளாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டாப் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு ஃப்ரெஞ்ச் பர்சன் அவர் பேர் பேரன் பேர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஸோ பேரன் பேர் டி கோர்டே கோர்டேர்டின் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஸோ அவர் வந்து மறுபடியும் இந்த ஒலிம்பிக் கேம்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இதை ஏன் நம்ம ஸ்டாப் பண்ணோம் இப்போ வந்து மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணும் ரொம்ப ஃபேமஸாக வரும்னு சொல்லி அவர் ஐடியா கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அதே கிரீஸில் இருக்கக்கூடிய கேபிட்டல் ஏத்தன்ஸில் வந்து எயிட்டீன் சிக்ஸில் இது ஃபர்ஸ்ட் டைம் அதை ஸ்டார்ட் பண்ணி அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அதை வந்து கண்டினியூஸாக எவ்ரி ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் ஃபோர் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு வாட்டி வந்து இந்த இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க பட் பிட்வீனில் வந்து நிறையா வார்லாம் வந்துச்சு இல்லையா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார்லாம் வந்துச்சு ஸோ அந்த டைமில் வார் டைம்லாம் வந்து இந்த கேமை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஏன்னா வந்து அந்த டைமில் போர் நடக்கும்போது அந்த கேம் கிடையாது இல்லையா ஸோ அதனால் வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம் ஸ்டார்டிங் டைமில் பிகினிங் டைமில் வந்து இந்த ஒலிம்பிக் கேமில் வந்து ஒன்லி மென் அதாவது பாய்ஸ் மட்டும்தான் இன்க்ளூடான் அப்போலாம் அதுக்கப்புறம் நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் தான் வந்து அவங்க சரி உமன் ஆல்சோ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே அலோவ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறையா உமன் வந்து இந்த ஒலிம்பிக் கேம்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நிறையா மெடல்ஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ இது வந்து இதோட வென்யூ வந்து ஒவ்வொரு கண்ட்ரி ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் ஒரே கண்ட்ரியில் நடக்குமா அப்படின்னா இல்லை அந்த ஃபோர் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா ஸோ வந்து அந்த சேஞ்ச் பண்ணும்போது ஒவ்வொரு இடமா மாறிக்கிட்டே இருக்கும் வேறு வேறு கண்ட்ரியில் வேறு வேறு ஏரியாஸில் இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் நடக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏத்தன் நடந்துச்சு அதுக்கப்புறம் வேறு வேறு இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் த்ரீ வின்னர்ஸ்க்கு தான் இது உங்கள் மெடல் கொடுப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இருப்பாங்க இல்லையா ஃபர்ஸ்ட்டுக்கு கோல்டு மெடல் செகண்டுக்கு சில்வர் மெடல் தேர்டுக்கு ப்ரான்ஸ் மெடல் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் த்ரீக்கு தான் மட்டும் மட்டும்தான் மெடல் கொடுப்பாங்க மற்ற பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு மெடல் இருக்காது பட் அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கும் அவங்க ஒலிம்பிக்ஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு வந்தாங்கனாவே ஒரு பெரிய ஹானர் ஒரு மதிப்பு இருக்கும் ஒரு பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது வந்து மெயினா எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அங்க உள்ள ஒரு மெயின் பிளேயர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒலிம்பிக் டார்ச் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த டார்ச் இந்த பிக்சரில் உங்களுக்கு மேலே தெரியுது பார்த்திங்கன்னா அதான் ஒலிம்பிக் டார்ச் அந்த டார்ச்சை வந்து எடுத்து அந்த ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் ஃபுல்லாக அவங்க ரன் பண்ணிட்டு வருவாங்க அந்த டார்ச் எடுத்துகிட்டு நம்ம நார்மலி ஸ்கூல்ஸில் கூட எல்லாத்துலேயும் ஸ்போர்ட்ஸ் டே வந்து ஒரு டார்ச் எடுத்து ரன் பண்ணுவாங்க ஸோ அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த ஒலிம்பிக் கேம்ஸ்லாம் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அதுலேருந்து தான் இப்போ நார்மலி எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த டார்ச் எடுத்து ரன் பண்ணிட்டு வருவாங்க நிறைய ஸ்கூல்ஸ் நடக்கும் ஸோ தான் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஸோ இது வந்து எப்படி ஆகும் அப்படின்னா ரிலே டீம் அதாவது வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி இருக்கும் ரிலேன்னு இருக்கும் ஸோ ஒரு டீமில் நாலு பேர் இருப்பாங்க அவங்க நாலு பேர் வந்து ஷேர் பண்ணி அவங்க ரன் பண்ணணும் கையில் ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருவாங்க அந்த ஸ்டிக்கை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அந்த அந்த ஹோல் கிரவுண்டில் வந்து குவாட்டர் டிஸ்டன்ஸ் வரையும் ஒருத்தங்க வந்து ரன் பண்ணுவாங்க அப்புறம் அந்த ஸ்டிக்கை இன்னொருத்தவங்களுக்கு டீம்மேட்டை கொடுத்துருவாங்க அந்த டீம்மேட் அங்கேருந்து திருப்பி கொஞ்சம் தூரம் ஓடுவாங்க அவங்க இன்னொரு டீம்மேட்டை கொடுப்பாங்க ஸோ மாதிரி மாறி மாதிரி அதை வாங்கிட்டு ரன் பண்ணி அந்த எண்டு லைனுக்கு வரும் ஸோ அதான் ரிலே அப்படின்வாங்க ஸோ அந்த ரிலே டீம் பீப்புள் தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்களாம் கிரீஸுக்கு போய் அங்கேருந்து ஏன்னா அங்கே தானே கிரீஸில் தானே இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அங்கேருந்து அந்த டார்ச்சை வந்து பேர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்களாம் இந்த எங் எந்த கண்ட்ரியில் வந்து அது நடக்குதோ அந்த கண்ட்ரிக்கு வந்து கிரீஸில் இருந்து போய் அந்த ஒலிம்பிக் டார்ச் எடுத்துகிட்டு வந்து அந்த எந்த கண்ட்ரியில் நடக்குதோ அங்கே வந்து அதை பேர்ன் பண்ணி அந்த கிரவுண்டு ஃபுல்லாக அந்த ஒலிம்பிக் டார்ச் எடுத்துகிட்டு ரன் பண்ணுவாங்களாம் ஸோ இதுதான் இந்த ஒலிம்பிக் கேம்ஸில் நடக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் இதுதான் ஸோ வந்து நைன்டீன் சிக்ஸ்டியில் வந்து இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து ரோமில் நடந்துருக்கு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் டோக்கியோவில் ஜப்பானில் இருக்கக்கூடிய டோக்கியோவில் நடந்திருக்கு ரோம் வந்து இட்டாலியில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நைன்டீன் சிக்ஸ்டியில் இட்டாலியில் ரோம் நடந்துருக்கு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் ஜப்பானில் டோக்கியோவில் நடந்திருக்கு அப்புறம் நைன்டீன் செவன்ட்டி டூவில் மியூனிக்கில் நடந்திருக்கு அப்புறம் வந்து நைன்டீன் எயிட்டியில் மாஸ்கோ ரஷ்யாவில் நடந்திருக்கு நைன்டீன் எயிட்டி ஃபோரில் லாஸ் ஏஞ்சலஸ் யூஎஸ்ஏல நடந்திருக்கு நைன்டீன் நைன்டி டூவில் வந்து பார்சிலோனா ஸ்பெயினில் நடந்திருக்கு ஸோ இது இடம் மாறுது பார்த்தீங்களா ஃபோர் இயருக்கு ஒன்ஸ் நடக்குதுன்றது அந்த பேட்டர்ன் சேம்னா எப்போவுமே அந்த பேட்டர்ன் வந்து சேமாக தான் இருக்கும் மாறாது அது டைம் வந்து ஃபோர் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் பட் அந்த இடம் மாறும் சேம் ஏரியாவில் வைப்பாங்கன்னா கிடையாது இந்த வருஷம் ஒரு ஒரு கண்ட்ரியில் வச்சாங்க அப்படின்னா ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் வேறு கண்ட்ரியில் நடக்கும் சேம் கண்ட்ரியில் நடக்காது ஸோ அந்த இடம் எப்போவுமே மாறும் அதான் வந்து இதில் இருக்க ஒரு ஒரு சேஞ்ச் இந்த ரூல்ஸ் வந்து இப்படி தான் இதில் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ நம்ம இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் த ஒலிம்பிக் கேம்ஸ் காட் த நேம் ஃப்ரம் மவுண்ட் ஒலிம்பஸ் கிரீஸ் ஸோ கிரீஸ் இருக்கக்கூடிய மவுண்ட் ஒலிம்பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய மவுண்டன் இருக்குது ஸோ அந்த மவுண்டனோட நேமை தான் எடுத்து இந்த ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லி இந்த கேமுக்கு பேர் வச்சுருக்காங்க ஏன்னா இந்த கேம் வந்து எங்கேருந்து ஆரிஜினாச்சு க்ரீஸ் நாட்டில் தானே ஸோ அங்கே இருக்க ஒரு மவுண்டன் பேரை தான் இந்த கேமுக்கு பேராக வச்சுருக்காங்க ஸோ இதுதான் அந்த மவுண்ட் ஒலிம்பிக்ஸ்ன்றது இது வந்து க்ரீஸில் இருக்குது ஸோ இது வந்து இப்போ வந்து மாடர்ன் க்ரீக்கில் வந்து ஒலம்போஸ் இல்லை வந்து ஒலிம்பாஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்றாங்க க்ரீஸில் இருக்கக்கூடிய ஒரு டாலஸ்டான் ரொம்ப ஹைட்டாக இருக்குமா அந்த மவுண்டன் டாலஸ்ட்டு மவுண்டன் இது அப்படின்றாங்க ஸோ இது வந்து இந்த தான் வந்து இந்த ஒலிம்பிக் கேம்ஸ்க்கு வந்து நேமை வந்து வச்சிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ அந்த அது வந்து ஒரு ரேஞ்சாக நிறையா மவுண்டன் வந்து ஒரே இதாக இருக்கும் அப்படின்றாங்க அது பக்கத்தில் ஏ ஏஜியன் அப்படின்னு ஒரு ஒரு கடல் இருக்குது பக்கத்தில் அப்படின்றாங்க அது வந்து அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு ரீஜன் ரெண்டு ஏரியாவுக்கு நடுவில் தான் இது இருக்குது அப்படின்றாங்க பேரியா அண்ட் லாரிசா அப்படின்னு ரெண்டு இடம் இருக்கான் அந்த இடத்துக்கு நடுவில் தான் இது வருது அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் தெசலோனிக்கி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அங்கேருந்து எயிட்டி கிலோமீட்டர் அந்த இடம் இந்த தெசலோனிக்கின்ற இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த இடத்துலேருந்து இது எயிட்டி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்றாங்க இந்த மவுண்ட் ஒலிம்பஸில் வந்து மொத்தம் வந்து ஃபிஃப்டி டூ பீக்ஸ் இருக்கான் அதான் ஹைட்டில் ரீச் பண்ணுறோம் பார்த்திங்களா மேலே ஸோ அது மாதிரி ஃபிஃப்டி டூ பீக்ஸ் இருக்குது அது ஒரு ரேஞ்சுன்றாங்க அது வந்து தனி மவுண்டன் கிடையாது மவுண்டன் ரேஞ்ச் நம்ம எப்படி நம்ம இந்தியாவில் ஹிமாலயன் ரேஞ்ச் தானே அது ஏன்னா நிறையா மவுண்டன் வந்து அட்டாச் ஆகிருக்கும் அது ஒன்றோடய ஒன்று சேர்ந்துருக்கும் பட் நிறையா மவுண்டன் இருக்கும் நான் ஒரே ஒரு மௌண்டெனில் நிறையா இருக்கும் அதே மாதிரி இந்த மவுண்ட் ஒலிம்பஸ் வந்து ஒரு ரேஞ்ச் ஸோ வந்து அதில் நிறையா மௌண்டென்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க அதில் வந்து ஹையஸ்ட் பீக் இது ஃபிஃப்டி டூ பீக்ஸ் இருக்குது அதில் ஹையஸ்ட் பீக் இது அப்படின்னா மைட்டிகாஸ் அப்படின்றாங்க ஸோ தான் வந்து ஹையஸ்ட் பீக் அப்படின்றாங்க அது எவ்வளோ ஹைட் அப்படின்னா டூ டூ தௌசண்ட் நைன் செவன்டீன் மீட்டர்ஸ் வந்து ஹைட்டாக இருக்குது அப்படின்றாங்க ஸோ யூரோப்பில் இருக்கக்கூடிய மவுண்டென்லே வந்து இது ரொம்ப டாலான ஒரு மவுண்டென் அப்படின்றாங்க ரொம்ப ஹைட்டாக இருக்குமா அது ஸோ வந்து இது வந்து அங்கே இருக்கக்கூடிய அவங்க வணங்குறாங்க பார்த்தீங்களா அந்த காட் ஸோ அந்த காட் ரிலேட்டடான ஒரு இடம் அப்படின்றாங்க அந்த மைட்டிகாஸ் அப்படின்ற பீக் வந்து அங்கே தான் அவங்க அந்த காடை வந்து அவங்களோட க்ரீக் காடை வந்து வணங்குறாங்க அது ஜியூஸ்ன்றவங்கள வந்து வணங்குறாங்க அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறையா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது அப்படின்றாங்க அதனால தான் அந்த மௌண்டென் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டை வந்து நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லி டெக்லேர் பண்ணியிருக்காங்களாம் எப்போ அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி எயிட்லேருந்து அந்த அந்த ஃபாரஸ்ட்டை வந்து நே நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அதை வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து மோஸ்ட்லி இந்த ஒலிம்பஸ் மவுண்டெயின் வந்து எப்படி கிளைம் பண்ணுறதுலேருந்து அப்படின்னா அதுக்கு கீழே வந்து லிட்டோகோரோ அப்படின்னு ஒரு டவுன் இருக்கான் ஸோ அந்த டவுன் வழியாக தான் அவங்க வந்து அந்த அந்த மவுண்டன் மேலே ஏற முடியும் யாராவது கேம்பிங் போகிறாங்க ட்ரெக்கிங் கேம்ப்லாம் போகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த லிட்டோகோரோ அப்படின்ற டவுனில் தான் அவங்க மேலே ஏறி போகணும் அப்படின்றாங்க ஸோ வந்து அது இந்த லிட்டோகோரோன்றது வந்து இந்த தெசலோனிக்கு அப்படின்ற அந்த ஃபேமஸ் டவுன்லேருந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தூர தூரத்தில் இருக்குது அப்படின்றாங்க எவ்ரி இயர் எல்லா வருஷமும் வேறு வேறு கண்ட்ரிலேருந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் விசிட்டர்ஸ் வந்து அந்த இடத்துக்கு போவாங்களாம் அந்த மவுண்டனுக்கு போய் அங்கே இருக்க டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை பார்த்துட்டு வருவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அந்த மவுண்டன் ரேஞ்ச் வந்து ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே நிறைய ட்ரெக்கிங் ஆக்டிவிட்டீஸ் கேம்பிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் அங்கே மேலே போவாங்களாம் நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து அந்த ட்ரெக்கிங் கேம்பிங்லாம் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப ஃபேமஸான இடம் அதுங்க அப்படின்றாங்க ஸோ வந்து அந்த மௌண்டன் ரொம்ப ஃபேமஸ் அஸ் வெல் அஸ் அந்த மவுண்டன் பேர் வச்சனால அந்த கேம்ஸும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்லையா ஸோ இதுதான் இந்த மவுண்ட் ஒலிம்பிக்ஸோட ஹிஸ்ட்ரி ஸோ இது நம்ம பார்த்தாச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் செகண்ட் ஒன் த கேம்ஸ் ஆர் ஹெல்ட் ஒன்ஸ் இன் ஸோ இந்த கேம் வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து இந்த கேம் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஃபோர் இயர்ஸ் நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கேம் வந்து நடக்குது கண்டக்ட் பண்ணுறாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் தேர்ட் ஒன் த கேம்ஸ் வேர் ஹெல்ட் இன் மாஸ்கோ இன் எந்த இயரில் வந்து மாஸ்கோவில் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மாஸ்கோவில் வந்து இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் எந்த இயரில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நைன்டீன் எயிட்டியில் தான் நடந்துச்சு ஸோ இது அந்த பிக்சர் நைன்டீன் எயிட்டியில் மாஸ்கோவில் வந்து இந்த ஒலிம்பிக் பிக்ஸையாக ஸோ அந்த பிக்சர் இது அங்கே ஒரு தீம் வச்சு அதை அவங்க அதை கண்டக்ட் பண்ணாங்க ஸோ இதை வந்து சம்மர் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து இன்னொரு பேர் இருக்குது கேம்ஸ் ஆஃப் த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி செகண்ட் ஒலிம்பியாட் அப்படின்னு சொல்லி ஸோ அதுவும் வந்து இதுக்கு ஒரு பேர் ஸோ இது வந்து சம்மர் ஒலிம்பிக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லை கேம்ஸ் ஆஃப் த ட்வெண்ட்டி செகண்ட் ஒலிம்பியாடுன்னு சொல்லுவாங்க இது நைன்டீன் எயிட்டியில் வந்து மாஸ்கோவில் நடந்துச்சு ஸோ இது ஒரு இன்டர்நேஷ்னல் மல்டி ஸ்போர்ட் ஈவெண்ட் அப்படின்வாங்க ஏன்னால் வந்து இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதனால் இதுக்கு பேர் இன்டர்நேஷ்னல் அப்படின்வாங்க மல்டி ஸ்போர்ட் அப்படின்னா என்னென்னா நிறையா கேம்ஸ் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ஸ்போர்ட் அப்படின்றாங்க ஸோ வந்து எந்த மந்த் நடந்துச்சு அப்படின்னா நைன்டீன்த் ஜூலைலேருந்து தேர்டு ஆகஸ்ட் வரை இது நடந்திருக்கு அப்படின்றாங்க ஸோ ரஷ்யா நடந்திருக்கு அப்படின்றாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது அங்கே நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் நிறைய டிஃப்ரெண்ட் அத்லெட்ஸ்லாம் அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க அவங்க லாங்குவேஜில் வந்து ஃபஸ்ட்டு அட்ரெஸ் பண்ணி அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ வந்து அவங்க லாங்குவேஜில் சொல்லி தான் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி இந்த 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 ஒரு ஈவெண்ட்டை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றாங்க ஸோ வந்து அங்கே நிறையா டிஃப்ரெண்ட் எயிட்டி நேஷன்ஸ் வந்துச்சான் ஸோ எயிட்டீன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் வந்து அந் அந்த டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸுடைய நிறைய நிறைய பிளேயர்ஸ்லாம் அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஆனால் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் கண்ட்ரீஸ் வந்து இதில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அப்போ ஒரு வார் வந்திருக்கு ஸோ அந்த வார் வந்தனால நிறைய கண்ட்ரிஸ் வந்து நாங்கள் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம்னு சொல்லி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தாங்க பட் எயிட்டி கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து அங்கே அங்கே ஒரு எலம் ஒலிம்பிக் ஃப்ளாக் இருக்கும் அதை ஹாய்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க ஸோ வந்து இந்த இந்த இடத்துல நடந்த அந்த அந்த ஈவெண்ட்டில் வந்து நிறையா கோல்டு மெடல்ஸ் வந்து யார் வாங்கினாங்க அப்படின்னா ஈஸ்ட் ஜெர்மனி ஜெர்மனியில் இருக்கக்கூடியவங்க தான் நிறையா கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்றாங்க டோட்டலி அவங்க கொடுத்த கோல்டு மெடல் எவ்வளோ அப்படின்னா டூ நாட் த்ரீ ஸோ டூ ஹண்ட்ரட் த்ரீயில் வந்து ஒன் டுவெண்ட்டி செவன் கோல்டு மெடல் வந்து ஜெர்மனி பீப்புள் தான் வந்து அந்த வருஷம் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ நிறைய அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க நிறையா மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ இந்த இடத்த வந்து எப்படி சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு இடம் அவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து மாஸ்கோ இன்னொன்று வந்து லாஸ் ஏஞ்சலஸ் ஸோ எப்போவுமே ரஷ்யா அண்ட் யுஎஸ்ஏக்கு ஒரு ஃபைட் வரும் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு போட்டி வரும் அதே மாதிரி இந்த இடத்துலேயே வந்து ரஷ்யாவுக்கும் யுஎஸ்ஏக்கும் ஒரு போட்டி வந்திருக்கு ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒலிம்பிக் ஒலிம்பிக் அந்த கமிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா அந்த கமிட்டி மெம்பர்ஸ் வந்து ஓட்டு போட்டு பார்ப்போம் நம்ம வந்து இது அந்த கமிட்டியில் நிறைய கண்ட்ரிஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு பர்சன் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க லீடர் மாதிரி இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட ஓட் போட சொல்லியிருக்காங்க நீங்கள் ஓட் போட்டு யார் வின் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அப்படின்ட்டு ஸோ வந்து அப்போ மாஸ்கோக்கு தேர்ட்டி நைன் ஓட்ஸ் வந்திருக்கு லாஸ் ஏஞ்சலஸ்க்கு டுவெண்ட்டி ஓட்ஸாக வந்திருக்கு ஸோ அதனால் மோர் ஓட்ஸ் யாருக்கு போயிருக்கு மாஸ்கோக்கு தான் அதனால் மாஸ்கோவை செலக்ட் பண்ணியிருக்காங்க பட் அதுக்கு அடுத்த கேம் வந்து லாஸ் ஏஞ்சலஸில் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு சொல்லிட்டாங்களாம் நீங்கள் வந்து இந்த மாஸ்கோ ஈவெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அடுத்த ஒலிம்பிக் மீட் வந்து உங்கள் உங்கள் கண்ட்ரிலாம் நடக்கும் உங்கள் இடத்துலாம் நடக்கும்னு சொல்லி அவங்களுக்கு அந்த லாட் கொடுத்துட்டாங்களாம் இதில் வந்து அதான் மொத்தம் எத்தனை அத்லெட்ஸ் வந்து அத்லெட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் அத்லெட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதில் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபோர் வந்து மென் அதாவது பாய்ஸ் தௌசண்ட் வந்து உமன் அதாவது கேர்ள்ஸ் ஸோ இவ்வளோ பேர் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இதில் மொத்தம் வந்து டூ நாட் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் வந்து நடந்துச்சான் அது அது வந்து ஓப்பனிங் வந்து நைன்டீன் ஜூலைலேயும் க்ளோசிங் வந்து தேர்ட் ஆகஸ்ட்லேயும் வந்து முடிஞ்சிருக்கு இதை ஓப்பன் பண்ணவங்க யார் அப்படின்னா லியோனிட் பிரஸ்னேவ் அப்படின்ற ஒருத்தர் அவர் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான பர்சன் அவர் தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காரு இது நடந்த அந்த ஸ்டேடியம் பேர் என்ன அப்படின்னா கிராண்ட் அரேனா ஆஃப் த சென்ட்ரல் லெனின் ஸ்டேடியம் ஸோ லெனின் ஸ்டேடியம் அது பேர் அந்த ஸ்டேடியமில் தான் இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் நடந்திருக்கு இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஃபோர்த் ஒன் ஒலம்பிக் டூ தௌசண்ட் வாஸ் இன் ஸோ டூ தௌசண்டில் நடந்த ஒலிம்பிக் வந்து எந்த கண்ட்ரில நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆஸ்திரேலியா கண்ட்ரியில் சிட்னி அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு ஸோ இதுதான் அந்த பிக்சர் அந்த ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் நடந்த அந்த பிக்சர் தான் இந்த இது ஒலிம்பிக் கேம் நடந்துச்சு ஸோ அங்கே வந்து சிட்னியில் நடந்திருக்கு அதுக்கு பேர் என்னென்னா மில்லினியம் ஒலிம்பிக் வச்சிருக்காங்க ஸோ வந்து எல்லா கேம்ஸ் ஆஃப் நியூ மிலினியம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ஃபிஃப்டீன் செப்டம்பர்லேருந்து ஒன் அக்டோபர் வரை நடந்திருக்கு டூ தௌசண்ட்டில் இயர் டூ தௌசண்ட்ல ஃபிஃப்டீன் செப்டம்பர்லேருந்து ஒன் அக்டோபர் வரை இது நடந்திருக்கு அப்படின்றாங்க சிட்னியில் நடந்திருக்கு இது வந்து அங்கே செகண்ட் சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடந்திருக்கு அப்படின்றாங்க ஸோ வந்து இது அங்கே அங்கே இருக்கக்கூடிய மெல்போர்ன் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு ஒரு கேம் நடந்திருக்கு ஸோ அதுக்கு அடுத்து இது நடந்திருக்கு அப்படின்றாங்க ஸோ இந்த ஒலிம்பிக் வந்து ஒரு எல்லா ஒலோ ஒலிம்பிக் கேம்க்கு வந்து ஒரு மோட்டோ இருக்கும் ஸோ வந்து இந்த ஒலிம்பிக் கேமுக்கு என்ன ஒரு மோட்டோ ஒரு தீம் என்ன அப்படின்னா த கேம்ஸ் ஆஃப் த நியூ மில்லினியம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க ஷேர் த ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி டேர் த ட்ரீம் அப்படின்னு சொல்லி அதாவது எங் அந்த அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த எனர்ஜி வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கனவுல வந்து நீங்கள் செஞ்சு காட்டுங்க அப்படின்றது டேர் த ட்ரீம்னா அந்த கனவு வந்து கனவாகவே இருக்காமல் அதை வந்து நினைவாக்கி காட்டணும் நீங்கள் வந்து இங்கே ப்ளே பண்ணி நிறைய மெடல்ஸ் வாங்கணுன்றதுக்காக இப்படி ஒரு மோட்டோவோ ஒரு தீமை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து எத்தனை நேஷன் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா ஒன் நைன்டி நைன் நேஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லாஸ்ட் இதில் பார்த்தோட இது அதிகமாக இருக்கு இல்லையா இதில் வந்து அத்லெட்ஸ் எவ்வளோ பேர் அப்படின்னா டென் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் அத்லெட்ஸ் அதில் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி டூ வந்து மென் அதாவது பாய்ஸ் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ்டி நைன் வந்து உமன் அதாவது கேர்ள்ஸ் ஈவெண்ட்ஸ் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா ஸ்போர்ட் அந்த ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் எவ்வளோ இருந்திருக்குன்னா த்ரீ ஹண்ட்ரட் டிஃப்ரெண்ட் கண்ட்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இருக்கா ஃபிஃப்டீன் செப்டம்பர்லேருந்து ஒன் அக்டோபர் வரை நடந்திருக்கு ஸோ இந்த மீட்டை வந்து யார் ஓப்பன் பண்ணி வச்சது அப்படின்னா கவர்னர் ஜென்ரல் சார் வில்லியம் டேனே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் தான் இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய ஸ்டேடியம் ஆஸ்திரேலியான்ற ஒரு ஒரு ஸ்டேடியத்தில் வந்து இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து இதுலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் வேறு வேறு கண்ட்ரீஸ்லேருந்து பீப்புள் வந்து இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க இது ரொம்ப ஃபேமஸாக வந்து அங்கே த டைம்ஸ் அப்படின்ற இதில் வந்து இவங்கள வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஈவெண்ட்டு அப்படின்னு சொல்லி இதோட பெட்டரான ஒரு ஒலிம்பிக் கேம் வந்து நாங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அதை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து நைன்டீன் நைன்டி த்ரீலேயே வந்து செலக்ட் பண்ணிட்டாங்களாம் டூ தௌசண்டில் வந்து தான் வந்து ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் தான் இந்த ஒலிம்பிக்ஸை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நைன்டீன் நைன்டி த்ரீலேயே அவங்க வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டாங்களாம் இதுக்கு வந்து எவ்வளோ வந்து காஸ்ட் ஆச்சு அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர்ஸ் ஆகிருக்கு ஸோ ரொம்ப நிறைய செலவு பண்ணி இவங்க பண்ணியிருக்காங்க ரொம்ப நாள் முன்னாடியிலேருந்தே அவங்க நிறைய வாலண்டியர்ஸ்லாம் கூப்பிட்டு அந்த இடத்த ரெடி பண்ணி அவங்க அந்த ஒலிம்பிக் கேம்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக வந்து நிறைய பீப்பிளை வந்து கூப்பிட்டு அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றாங்க ஸோ வந்து ரொம்ப அந்த அந்த இயரில் வந்து அந்த கண்ட்ரிக்கு வந்து இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேமாக இருந்துச்சு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்றாங்க ஸோ வந்து லாஸ்ட்டை வந்து மெடல் டேலி ஆகும் போது வந்து நிறைய யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா யுனைடட் ஸ்டேட்ஸ் யூஎஸ்ஏக்கு தான் நிறையா வந்திருக்கு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்ஏக்கு அடுத்து வந்து ரஷ்யா நிறையா வாங்கியிருக்கு அதுக்கப்புறம் சைனா அப்புறம் ஆஸ்திரேலியா ஸோ ஆஸ்திரேலியா வந்து ஃபோர்த்து ப்ளேஸ் வாங்கியிருக்கு மெடலில் அவங்க அவங்க தான் ஹோஸ்ட்டாக இருந்திருக்காங்க அவங்க தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அஸ் வெல்லஸ் அவங்க வந்து அந்த மெடல்ஸில் வந்து டோட்டல் மெடல்ஸில் வின் பண்ணதில் வந்து அவங்க ஆஸ்திரேலியா ஃபோர்த்தில் இருந்திருக்காங்க ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ செகண்ட் ரஷ்யா தேர்டு சைனா ஃபோர்த் ஆஸ்திரேலியா இருந்திருக்கு ஸோ வந்து அவங்களுக்கு வந்து டபுள் ஹாப்பினஸ் மாதிரி அவங்க ஃபோர்த்து வந்திருக்காங்க அஸ் வெல் அஸ் அவங்க கண்ட்ரி வந்து அந்த ஒலிம்பிக்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கு இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஃபிஃப்த் ஒன் இன் நைன்டீன் நைன்டி டூ தி கேம்ஸ் வேர் ஹெல்டின் நைன்டீன் நைன்டி டூ இயரில் வந்து இந்த கேம்ஸ் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஒலிம்பிக் கேம் வந்து ஸ்பெயின் நாட்டில் நடந்திருக்கு ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறது தான் பார்சிலோனா அப்படின்ற ஒரு இடத்துல ஸ்பெயின் நாட்டில் இந்த கேம் வந்து நடந்திருக்கு ஸோ வந்து இது நைன்டீன் நைன்டி டூவில் வந்து பார்சிலோனா இடத்துல நடந்திருக்கு ஸோ இது வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஜூலைலேருந்து நைன்த்து ஆகஸ்ட் வரையும் நடந்திருக்கு அப்படின்றாங்க பார்சிலோனாவில் பக்கத்தில் வந்து கேட்டலோனியா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அங்கே நடந்திருக்கு அப்படின்றாங்க ஸோ வந்து அங்கே நைன்டீன் நைன்டி ஃபோர்லேருந்தே ஒரு கமிட்டி வந்து அங்கே ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ வந்து இது சம்மர் ஒலிம்பிக்ஸும் வின்டர் ஒலிம்பிக்ஸ் ரெண்டுமே நடந்திருக்கு அப்படின்றாங்க ஸோ இங்கே வந்து கோல்டு வார் அப்படின்னு ஒரு பெரிய வார் நடந்துச்சு ஸோ அந்த அப்புறம் வந்து நடந்த ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் தான் அப்படின்றாங்க ஒரு பெரிய வார் வந்தனால கொஞ்ச நாள் வந்து டிலே பண்ணியிருக்காங்க அந்த அந்த கேம்ஸை ஸோ அது டிலே பண்ணப்புறமா ஸ்டாப் அப்புறமா திருப்பி ஸ்டார்ட் பண்ணது எங்க இந்த பார்சிலோனா அப்படின்ற இடத்துல ஸோ எல்லாம் ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக ஏன்னா வந்து நடுவில் ஸ்டாப் ஆகிடுச்சு மறுபடியும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து நடந்த ஒரு ஒரு மீட் தான் இது ஸோ இதில் என்ன மோட்டோ அப்படின்னா இதில் ஒரு மோட்டோ இருக்குது என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லி ஸோ வந்து நம்ம லைஃப்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டோ வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் டோட்டல் எவ்வளோ நேஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி நைன் நேஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் அத்லெட்ஸ் எவ்வளோ அப்படின்னா நைன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அத்லெட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதில் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி டூ வந்து மென் அதாவது பாய்ஸ் டூ தௌசண்ட் செவன் நாட் ஃபோர் வந்து உமன் அதாவது கேர்ள்ஸ் ஸோ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா டூ டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவன் ஈவென்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்றாங்க இது ஸ்டார்ட் ஆனது எப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலை அப்புறம் ஆனது வந்து நைன் ஆகஸ்ட் அப்போ எண்ட் ஆயிருக்கு இதை வந்து யார் அந்த செரமனியை ஓப்பன் பண்ணியிருக்கிறது அப்படின்னா அப்போ இருந்த கிங் ஜுவேன் கார்லோஸ் அப்படின்றவங்க இந்த கேம்ஸை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஸ்டேடியம் வந்து எஸ்டாடி ஒலிம்பிக் டே மௌண்டிச்சுலிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேடியம் அங்கே உள்ள லாங்குவேஜில் இருக்கிறது ஸ்பானிஷ் மொழியில் அந்த ஸ்டேடியமுக்கு பேர் வச்சுருக்காங்க ஸோ வந்து அங்கே உள்ள ஒரு ஸ்டேடியம் வந்து அங்கே தான் இது ரொம்ப கிராண்டாக இந்த கேம்ஸ் மீட் நடந்திருக்கு அப்படின்றாங்க ஸோ இதுலேயும் நிறையா டிஃப்ரெண்ட் ப்ளேசஸ்லேருந்து நிறையா பீப்புள் வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து யார் வந்து நிறையா மெடல் எடுத்தது அப்படின்னா தான் நிறையா வந்து மெடல் எடுத்திருக்கு அப்படின்றாங்க ஸோ வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் கோல்டு மெடல் எடுத்திருக்காங்களா டோட்டலி ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் வந்து மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க அதில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மெடல்ஸ் வந்து கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ இவ்வளோ மெடல் வாங்கி அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்றாங்க இந்த இந்த பர்டிகுலர் இந்த ஸ்பெயினில் நடந்த அந்த பேர்சிலோனா நடந்தால் அந்த ஒலிம்பிக் கேம்ஸில் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் சிக்ஸ்த்து ஒன் வேறு த கேம்ஸ் எவர் ஹெல்ட் இன் இண்டியா இந்தியாவில் இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து இதுவரை நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இதுவரையும் வந்து இந்தியாவில் ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து நடக்கலை இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் செவன்த் ஒன் ஹவு மெனி ப்ரைஸஸ் ஆர் கிவன் ஃபார் ஈச் ஈவெண்ட் அப்போ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் வின் பண்ணுறவங்களுக்கு எத்தனை ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க மூணு ப்ரைஸ் தான் என்னது ஃபஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கோல்டு மெடல் செகண்ட் சில்வர் தேர்டுக்கு ப்ரான்ஸ் எல்லா ஈவெண்ட்லேயும் மூணு ப்ரைஸ் தான் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்டுக்கு மட்டும்தான் ரேங்க் அவங்களுக்கு தான் ப்ரைஸ் கொடுப்பாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் எயித்து ஒன் ஃப்ரம் வேர் இஸ் த லைட்டட் டார்ச் கேரீடு ஸோ இந்த டார்ச் அவங்க எடுத்துகிட்டு ரன் பண்ணுறாங்க இல்லையா அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டில் ஸோ அந்த டார்ச் வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றாங்க நம்ம அந்த செஷன் ஸ்டார்டிங்கிலேயே பார்த்தோம் அந்த ரிலே டீம் அந்த அந்த பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிரீஸுக்கு போய் அங்கேருந்து அந்த டார்ச் எடுத்துகிட்டு வந்து எங்கே அந்த ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குதோ அங்கே எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ஸோ மெயினாக யார் போவோம் அந்த ரிலே டீம் பீப்புள் தான் அங்கே போவாங்க கிரீஸுக்கு போய் அங்கேருந்து அந்த லைட்டட் டார்ச் எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ இந்த பிக்சரை நீங்கள் பார்க்குறதா லைட்டர் டார்ச் ஒலிம்பிக் டார்ச் அப்படின்றது ஸோ இப்படி தான் இருக்கும் அது வந்து அவங்க கிரீஸ்லேருந்து அந்த ஃபயர் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு வருவாங்களாம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் நைன்த் ஒன் அந்த டார்ச் வந்து பேர்ன் ஆகுது இல்லையா அது வந்து எவ்வளோ நேரம் அது பேர்ன் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ஹவு லாங் டஸ் த டார்ச் பேர்ன் அப்படின்றாங்க ஸோ ஆன்சர் வந்து டியூரேஷன் ஆஃப் த கேம்ஸ் மீட் அப்போ அந்த கேம்ஸ் வந்து எவ்வளோ நாளைக்கு நடக்குதோ அவ்வளோ நாளைக்கும் அது அங்கே பேர்ன் ஆகிட்டே தான் இருக்கும் அதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க அது தொடர்ந்து அது பேர்ன் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்றாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் டென்த் ஒன் வாட் ஹேப்பன் டு த கேம்ஸ் ஜூரிங் த வார் பீரியட் ஸோ கண்டிப்பாக நடுவில் நிறையா எல்லாம் வந்திருக்கும் இல்லையா செகண்ட் வேர்ல்டு வார் வந்திருக்கும் இன்னும் மற்ற கோல்டு வார் நிறைய வந்து டூ கண்ட்ரீஸ்க்கு நடுவில் நிறைய வாரெலாம் வந்துருக்கும் ஸோ அது மாதிரியான வார்லாம் வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் த கேம்ஸ் வேர் ஸ்டாப்டு அப்போ அந்த கேம்ஸ் நடக்கலை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்துருக்காங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் லெவன்த் ஒன் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த மேரத்தான் ரேஸ் இன் த ஒலிம்பிக் கேம்ஸ் ஒலிம்பிக் கேம்ஸில் மேரத்தான் ரேஸ் அப்படின்னு ஒரு ரேஸ் நடக்கும் அது என்ன அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நிறைய பேர் வந்து சேர்ந்து அந்த அங்கே ட்ராக்கில் வந்து ரன் பண்ணுவாங்க அது வந்து டோட்டலி ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஒன் நைன் கிலோமீட்டர் அவங்க ரன் பண்ணணும் அதை அவங்க ரன் பண்ணி யார் அது ரொம்ப தூரம் ஏன்னா ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர்ன்றது ரொம்ப தூரம் இல்லையா ஸோ அந்த ரொம்ப தூரம் வந்து அந்த குரூப் ஆஃப் பீப்புள் ரன் பண்ணுவாங்க ரன் பண்ணி யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க தான் அந்த மேரத்தான் ரைஸ்சில் வின்னர் ஸோ வந்து இதுவும் அந்த மேரத்தான் ரைஸும் ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாய்ஸ்க்கு மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வருஷம் அப்புறம் நைன்ட்டி இயர்ஸ் அப்புறம் வந்து கேர்ள்ஸே அது இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் டுவெல்த் ஒன் இன் ஹூஸ் ஹானர் வேர் த கேம்ஸ் ஹெல்ட் இன் ஏன்ஷியன் க்ரீஸ் ஸோ க்ரீஸில் வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கேம்ஸ் அவங்க கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா யாருக்காக யாரோட பேரில் வந்து இதை கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றாங்க யாருக்கு டெடிகேட் பண்ணாங்க அப்படின்றாங்க ஸோ வந்து அங்கே இருக்கக்கூடிய க்ரீக் கார்டு அங்கே உள்ள இந்த க்ரீக் கார்டிலேயே சீஃப் கார்டு ஒருத்தங்க அவங்க யார் ஜியூஸ் அப்படின்னு ஸோ அந்த கார்டு ஜியூஸ் கார்டுக்காக தான் இவங்க டெடிகேட் பண்ணி இந்த கேம்ஸை அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறதா இது ஒரு ஸ்டாச்சு அவங்க வந்து க்ரீ கிரீஸ் நாட்டில் அவங்க யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டாச்சு அந்த காடுக்கு வந்து ஒரு ஸ்டாச்சு மேக் பண்ணி அவங்க வந்து வர்ஷிப் பண்ணுறாங்க வணங்குறாங்க ஸோ அந்த ஸ்டாச்சு தான் இது த கிரீக் காட் யூஸோட ஸ்டாச்சு இப்போ தான் இருப்பாங்க அவங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்

அப்புறம் வந்து பி டி உஷா அப்படின்ற ரெண்டு பேர் வந்து இந்தியாவுலந்து அவங்க இந்தியாவை வந்து ரெக்கக்னைஸ் ரெக்கனைஸ் பண்ண இந்தியா வந்து நம்ம இந்தியா சார்பாக வந்து அவங்க போய் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வேலசம்மா அப்படின்றவங்க வந்து மணத்தூர் தேவசியா வேலசம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க இவங்க வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர் நைன்டீன் சிக்ஸ்டி தான் அவங்க பானாயிருக்காங்க ஃபஸ்ட்டு இருக்கவங்க தான் வேலசம்மா ஸோ இவங்க இப்போ வந்து ரிட்டையர்டு இண்டியன் அத்லட் இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சது அதனால இவங்க வந்து ஏஷியன் கேம்ஸில் வந்து செகண்ட் உமனால் கோல்டு மெடல் வாங்கினது இவங்க வந்து ஏஷியன் கேம்ஸில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க ஸோ வந்து இவங்க செகண்ட் உமன் இந்தியாவில் இருக்கக்கூடிய செகண்ட் உமன் இவங்க ஏஷியன் கேம்ஸில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ வந்து பட் இந்தியாவிலேருந்து வாங்கின வந்து ஃபஸ்ட்டு பர்சன் அப்படின்றாங்க உமனில் வந்து செகண்ட் உமன் பட் இந்தியாருந்து அவங்க வந்து போயிருக்காங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து வாங்கின வந்து ஃபஸ்ட்டு உமன் இவங்க தான் இவங்க தான் ஃபஸ்ட்டாக வாங்கியிருக்காங்க அப்படின்றாங்க இவங்க வந்து கேரளாவில் கண்ணூர் டிஸ்ட்ரிக் அப்படின்ற ஒரு தான் இவங்க பிறந்திருக்காங்க இவங்க வந்து அவங்க ஸ்கூல் டேஸ்லேருந்தே அவங்க வந்து அத்லெட்டிக்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க அப்புறம் வந்து பாலக்காட்டில் மர்சி காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜில் படிச்சிருக்காங்க அங்கேயும் வந்து இவங்க நிறையா கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்றாங்க ஹண்ட்ரட் மீட்டர் ஹர்டில்ஸில் இவங்க நிறையா மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றாங்க நிறையா காலேஜஸ்லாம் வந்து யூனிவர்சிட்டி நடக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து இவங்க மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க சதர்ன் ரயில்வேல வந்து இவங்க என்ரோல் பண்ணி அங்கே வந்து ஒரு ட்ரெயினரால் அவங்க கோச் பண்ணப்பட்டிருக்காங்க ஏகே குட்டி அப்படின்றவங்க ஒருத்தவங்க வந்து அவங்கவுங்கள கோச் பண்ணியிருக்காங்க ஸோ கோச் பண்ண அப்புறம் தான் இவங்க பெங்களூரில் போய் அங்கே வந்து ஃபைவ் கோல்டு மெடல் வந்து அங்கே ஒரு இன்டர் ஸ்டேட் மீட் நடந்திருக்கு அங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் நடந்திருக்கு நைன்டீன் எயிட்டி ஒனில் அங்கே வந்து ஃபைவ் கோல்டு மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து ஹண்ட்ரட் மீட்டர் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க நேஷனல் டீம் வந்து உங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு நல்லா கேம் விளாட்றாங்க அப்படின்னு சொல்லி நியூ ரெக்கார்ட் மேக் பண்ணிட்டாங்க இதோட இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் தான் ஏஷியன் கேம்ஸ்க்கு சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ இவங்க வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரில் ஒன்று ஒரு கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க எங்கே அப்படின்னா ஏஷியன் ரெக்கார்ட்ஸில் வந்து இவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியமில் வந்து இது நடந்திருக்கு நைன்டீன் எயிட்டி டூல ஏஷியன் கேம்ஸ் இது வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் நடந்திருக்கு அங்கே தான் இவங்க வந்து கோல்டு மெடலை வின் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க அதை வின் பண்ணும்போது இவங்க தான் செகண்ட் உமன் அதை வின் பண்ணுறதுக்கு அஸ்வெல்ஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸோ வந்து இவங்க இவங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வின் பண்ணாங்க யார் அது அப்படின்னா காமலஜித் சாந்து அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வின் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இவங்க வின் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்காக வந்து இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அவார்ட் கொடுத்துருக்காங்க நம்ம கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு நைன்டீன் எயிட்டி டூவில் அர்ஜுனா அவார்டு அது வந்து மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ் பர்சன் கொடுப்பாங்க ரொம்ப பெருமை பெருமையான ஒரு அவார்ட் அது ஸோ அர்ஜுனா அவார்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டி த்ரீயில பத்மஸ்ரீ அவார்ட் அது வந்து இந்தியாவிலே ரொம்ப சிறந்த அவார்ட்ஸில் ஒன்று அது அப்புறம் அவங்க கேர் அவங்க வந்து கேரள கேரளாவிலேருந்து வந்தவங்க இல்லையா ஸோ கேரளா கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஜிவி ராஜா கேஷ் அவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இவங்க வந்து லாஸ் ஏஞ்சலஸ் நடந்து நடக்கக்கூடிய அந்த ஒலிம்பிக்ஸில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே வந்து இந்தியாவிலேருந்து உமன் வந்து போய் அங்கே லாஸ் ஏஞ்சலஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து இவங்களும் ஒருத்தங்க அப்படின்றாங்க செவென்த் பொசிஷன் வரையும் வந்திருக்காங்க அவங்க அப்படின்றாங்க ஸோ அங்கே வந்து அவங்களால ஃபஸ்ட்டு வர முடியலன்றால் அதுக்கப்புறம் அவங்க நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி நிறையா ட்ரைனிங்லாம் எடுத்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணனால அதுக்கப்புறம் வந்து அவங்க ஹண்ட்ரட் மீட்டரில் வந்து ஒரு கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க வாங்கி நேஷ்னல் கேம்ஸில் வந்து நேஷ்னல் ரெக்கார்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்களா அவங்க ஸோ அவங்களால ஒலிம்பிக்கில் மெடல் வாங்க முடியலன்றனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு அடுத்து வரக்கூடிய நேஷ்னல் கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க கோல்டு மெடல் வாங்கி ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க மாஸ்கோவில் நடந்த ஸ்பாட்டா கியாட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து நைன்டீன் எயிட்டி த்ரீல அவங்க போய் அங்கேயும் வந்து நிறையா வந்து மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமாபாத்தில் போய் அங்கே ஏஷியன் ஃபெடரேஷன் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே ஹண்ட்ரட் மீட்டர்ல வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மைல் அந்த அந்த ரேஸ்ல வந்து கோல்டு பண்ணியிருக்காங்க வேர்ல்டு கப்லேயும் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க நிறைய வந்து இது மாதிரி கேம்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறையா வந்து மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க நம்ம இந்தியாக்காக மெடல்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க செகண்டாக இருக்க பிக் வந்து பிடி உஷா அவர்கள் அவங்களோட பிக் அது இந்தியாவிலே வந்து ரொம்ப ஃபேமஸான அத்லெட் இவங்க ஸோ இவங்க ஃபுல் நேம் என்ன பிடி உஷா அப்படின்றவங்கள ஷார்ட்டாக ஸோ இவங்க ஃபுல் நேம் என்ன அப்படின்னா பில்ல உலக்கண்டி தெக்க பெரம்பில் உஷா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து எப்போ பிறந்தாங்க அப்படின்னா டுவெண்ட்டி செவன் ஜூன் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்ல இப்போ வந்து இவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க ரொம்ப ஏஜ் ஆனால் இப்போ ரிட்டையர் ஆயிட்டாங்க ஸோ இவங்களை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குவீன் ஆஃப் இந்தியன் ட்ராக் அண்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஸோ வந்து இவங்க வந்து அந்த அத்லட்டிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக விளாட்றதுனால இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க குவீன் ஆஃப் இந்தியன் ட்ராக் அண்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ ரொம்ப ஃபேமஸாக ஸ்டார்ட் ஆனாங்க அப்படின்னா நைன்டீன் செவன்டி சிக்ஸில் இவங்க ஒரு கேமில் வந்து விளையாடும்போது அங்கே இருந்த ஒரு கோச் அத்லெட்டிக் கோச் ஓ எம் நம்பியார்ன்ற ஒரு கோச் வந்து இவங்க விளாட்றது பார்த்துட்டு இவங்க நல்லா விளாட்றாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஒரு கேஷ் அவார்ட் கொடுத்துட்டு ரொம்ப இம்ப்ரஸ் ஆகிட்டாங்களாம் இவங்க கண்டிப்பாக இந்தியாவில் ஒரு பெரிய வந்து ஒரு அத்லட்டாக வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நிறையா வந்து இன்டர் மீட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் வந்து அவங்க சிக்ஸ் மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் கேரளாலே கொல்லம் அப்படின்ற இடத்துல வந்து சிக்ஸ் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து ஃபோர் கோல்டு மெடல்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டர் சிக்ஸ்டி மீட்டரில் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஹை ஜம்பில் வின் பண்ணியிருக்காங்க லாங் ஜம்பில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து கேரளாவில் அவங்க நிறையா மெடல்ஸ் வின் ஃபோர்டீன் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நேஷனல் கேம்ஸ் நைன்டீன் செவன்ட்டி நைன்லேயும் நைன்டீன் எயிட்டிலையும் வந்து நேஷனல் கேம்ஸ்லயும் அவங்க நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க அப்புறம் வந்து பெங்களூர்ல வந்து அவங்க நைன்டீன் எயிட்டி ஒன்ல ஒரு கேம்ல வந்து நிறைய மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ வந்து இவங்க வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்கலாம் லெவன் பாயிண்ட் எயிட் செகண்ட்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து ரன் பண்ணியிருக்காங்க ஒரு ரெக்கார்டை வந்து மேன் அவங்க வந்து மேக் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டி டூவில் வந்து நியூ டெல்லி ஏஷியன் கேம்ஸ் அதில் வந்து சில்வர் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க இதில் அப்படின்னா ஹண்ட்ரட் மீட்டரும் டூ ஹண்ட்ரட் மீட்டர்லேயும் வந்து வின் பண்ணியிருக்காங்க ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டி த்ரீல ஓப்பன் நேஷனல் சாம்பியன்ஷிப் ஜம்ஷேபூரில் வந்து டூ ஹண்ட்ரட் மீட்டரும் அப்புறம் டூ ஹண்ட்ரட் மீட்டர் ரெக்கார்டு வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க நேஷ்னல் ரெக்கார்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏஷியன் சாம்பியன்ஷிப்ஸ் குவேத்து நடந்த ஏஷியன் சாம்பியன்ஷிப்ஸில் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டருக்கு ஸோ இது மாதிரி நிறையா வந்து அவங்க மெடல்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம இந்தியாவுக்காக மெடல்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து லேட்டராக வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் ஏஜ் ஆன அப்புறம் நைன்டீன் எயிட்டி த்ரீலேருந்து எயிட்டி நைன் வரையும் தேர்ட்டின் கோல்டு மெடல்ஸ் அவங்க வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏஷியன் கேம்ஸ் அண்ட் ஏஷியன் ட்ராக் அண்ட் ஃபீல்டு மீட்ஸில் வந்து தேர்ட்டின் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க அதில் வந்து டென்த்து மீட்டில் ஏஷியன் மீட்டில் வந்து சியோல் நடந்துச்சு நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் அதில் வந்து ஃபோர் கோல்டு மெடல் ஒன் சில்வர் சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்த்து ஏஷியன் ட்ராக்ல வந்து ஃபைவ் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க இது மாதிரி அவங்க நிறையா வந்து மெடல்ஸ்லாம் வாங்கி நம்ம இந்தியா கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க இப்போ வந்து அவங்க அந்த கேம்ஸ் ரிட்டர்ன் ஆனால் அவங்க வந்து இந்தியன் டேலண்ட் அப்படின்னு ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அந்த ஆர்கனைசேஷன் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ட்ரெயினிங் கொடுக்கறாங்க நிறையா வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஸ்போர்ட்ஸில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அங்கே வந்து இவங்க அந்த கமிட்டி ஹெட்டாக இருக்காங்க அந்த குரூப்புக்கு வந்து இவங்க ஹெட்டாக இருக்காங்க நிறைய பேரை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்றா ஸோ இவங்களோட பர்சனல் அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா இவங்க வந்து தானியா தானியா மானியா இபி ஷாய்லா சரஸ்வதி சஹா அப்படின்ற இவங்களும் சேர்ந்து நாலு பேரும் சேர்ந்து ரிலே ரிலே வந்து நாலு பேர் இருப்பாங்க ரிலே ரன்னாவே ஸோ அந்த ரிலே ரனில் வந்து இந்த நாலு பேரும் சேர்ந்து ஒரு ரெக்கார்டு வந்து மே மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்றாங்க நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் ஏஷியன் சாம்பியன்ஷிப்ஸில் வந்து கோல்டு மெடல் இவங்க நாலு பேரும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் நேஷனல் ரெக்கார்டு வந்து அவங்க அவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்களா ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபார்ட்டி த்ரீ செகண்ட்ஸில் அவங்க ரன் பண்ணியிருக்காங்க ஸோ அதான் அவங்களோட பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றாங்க அவங்க லைஃப்பில் ஒரு கிரேட்டரான ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் இதுதான் எங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஃபோர்டீன்த் ஒன் ஹூ டெக்லேர்ட் ஓப்பன் த நைன்டீன் எயிட்டி ஃபோர் ஒலிம்பிக் கேம்ஸ் ஸோ இதான் லாஸ்ட் இந்த செஷனில் இருக்க லாஸ்ட் கொஷின் இதுதான் ஸோ நம்ம இந்தியால இருந்து ரெண்டு கேர்ள்ஸ் வந்து ஒலிம்பிக்கில் ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களையா யார் அவங்க வலசம்மா பிடி உஷா அப்படின்றவங்க ஸோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணது எங்கே லாஸ் ஏஞ்சலஸில் நடந்த யூஎஸ்ஏல லாஸ் ஏஞ்சலஸில் நடந்த அந்த ஒலிம்பிக் மீட்டில் ஸோ நைன்டீன் எயிட்டி ஃபோரில் யூஎஸ்லாம் நடந்துச்சு ஸோ அப்போ அங்கேருந்து யுஎஸ் பிரசிடண்ட் தான் இந்த ரீகன் அவர்கள் பிரசிடண்ட் ரீகன் அப்படின்றவங்க அவங்க தான் இந்த ஒலிம்பிக் கேம்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் அவங்க பிக்சர் ஸோ நைன்டீன் எயிட்டி ஃபோரில் வந்து இவங்க தான் வந்து லாஸ் ஏஞ்சலஸோட பிரெசிடண்ட் அப்போ இருந்து வந்து இவங்க தான் அந்த நைன்டீன் எயிட்டி ஃபோர் ஒலிம்பிக் கேம்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட இந்த செஷன் வந்து ஃபினிஷ் ஆகுது கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன் நீங்கள் நல்லா எல்லாம் ப்ரிப்பே பண்ணிவிட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க ஸ்டுடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் லிஸனிங் ஆல் த பெஸ்ட்